2015 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை திரும்ப கேட்கும் தமிழக மின்வாரியத்தை கண்டித்து வெள்ளிக்கிழமை மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு இபி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேக்கிடார், கடந்த மே 16 போடப்பட்ட 6 விழுக்காடு ஊதிய உயர்வு புதிதாக பணிக்கு சேர்ந்த 10,000 தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என அரசு அறிவித்துள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். குறைய 56,000 பணியிடங்கள் காலியிடங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பலமுறை பேசியிருக்கின்றோம். ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தபோது ஒரு 10,000 பேருக்கு ஊதிய உயர்வு இல்லை என்கின்ற காரணத்தினால் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் மறுத்து வெளியேறினோம். அதைத் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறுவதற்காக முடிவெடுத்து நாளை தினம் நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனைகளை மின்சார வாரியமும் தமிழக அரசும் தீர்க்க முன்வரவில்லை என்று சொன்னால் இது தொடர் போராட்டமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.